அப்டேட் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் கேன்சிட்டியாக இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் அல்டின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரைவேட் சேனல் டவுட்ஸ் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டேன் இருக்கும். உங்கள் காலேஜ்லேருந்து ஏதாவது PDF அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தால் அலர்ட்ஸ் ஃபார் அல்டின் people@gmail.com அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து அதில் இது பண்ணுங்கள். அவங்களுக்குமே கண்டிப்பாக வந்து கிளியரன்ஸ் வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுப்போம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய காலேஜ்லேருந்து எந்த விதமான அப்டேட்டுமே வரல. நிறைய இதுக்கு மெயிலே இன்னும் ஆரம்பிக்கவே ஸ்டார்ட் பண்ணலை. அது நல்லா கிளியர் கட்டாக போகிறது. இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஹாஸ்டலுக்கு ரெடி பண்ணுவீங்களா, ஹாஸ்டல் திங்ஸ் ரெடி பண்ணுவீங்களா, ட்ரெஸ் கோட் ரெடி பண்ணுவீங்களா, இல்லை இந்த டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணுவீங்களா அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான் அப்படிங்கிறத சொல்கிறது. அதனால் எல்லா வீடியோஸையும் நீங்கள் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் காமனாக தான் வருது. மற்றபடி வந்து ஒரு 1-2 வந்து சேமாக வராமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வருது. அதையுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதையுமே எல்லாம் கிளியர் கட்டாக புரிஞ்சுவோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மதர் தெரசா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத பார்க்கும். இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 15 இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. 13 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து 17 வரைக்கும் வர சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணுங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே. உங்களுக்கு எதையும் அப்டேட் கிடைச்சாலும் நம்ம alertsforalteen@gmail.com அப்படிங்கிறத சென்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லிக்கோங்க, 18 காலேஜுக்கு வாங்க அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்கிறாங்க. சிம்பிளாக வந்து முடிச்சிருவோம். பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்ட்ரிக்ட்லி கண்டிப்பாக வந்து ரிப்போர்ட் பண்ணணும் 18 அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்கிறாங்க மதர் தெரசா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரில். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு 9:30 வந்து கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்கிறாங்க. 9:30 9:30 கரெக்டாக வாங்க. வானவராய காலேஜ்லாம் 10 வரைக்கும் டைம் கொடுத்தாங்க லாஸ்ட் டைமு. அப்போது ஒன்லி 2 members ஆஃப் த ஃபேமிலி, ஒன்லி வீட்டுக்கு 2 தான் வந்து அலோவ் பண்ணுவோம். அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்னா நம்ம வீடியோ போடுவோம். இந்த சீஃப் கெஸ்ட்டை வர சொல்லி அதில் உட்கார சொல்லுவாங்க, ஆடிட்டோரியத்தில் உட்கார வச்சு உட்கார சொல்லுவாங்க. அது வந்து 2 members தான் வந்து கலக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதையுமே நீங்கள் கிளியர் கட்டாக பார்த்தோங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்டல்ஸ் என்னென்ன கொண்டு போனால் சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. பெட் அண்ட் பில்லோ, பிளாங்கெட்டு, பக்கெட்டு, மக்கு, அதர் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் டு பி பர்ச்சேஸ்ட். அப்போது நம்ம ஏற்கனவே ஒரு 16 ஹாஸ்டல் திங்ஸ் வந்து வீடியோஸ் வந்து போட்டோம் அந்த நம்மாழ்வார் காலேஜ் நினைக்கிறேன். அந்த காலேஜ் வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்தோம். இதில் வந்து சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 things தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 16 நீங்கள் கண்டிப்பாக எடுத்து போகணும். அது நல்லா கிளியர் கட்டாக புரிஞ்சுவாங்க. அடுத்து என்னென்ன பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொண்டு போனால் அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் எல்லாமே காமனாக வரும். 10th mark sheet, 12th mark sheet அந்த கம்ப்யூட்டர் சர்டி கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து கவுன்சிலிங் எப்போ கொடுத்துருந்தாங்க அதை கண்டிப்பாக வந்து கொண்டு போகணும். ஃபைனல் சீல் அலாட்மெண்ட் லெட்டர் இது கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜ் ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து கொண்டு போகணும். கவுன்சிலிங் ஃபீ ரெசிப்ட் அந்த 20,000 கெட்டேன் அப்படிங்கிறது ரெசிப்ட் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும். 2 xerox இது வந்து கிளியர் கட்டாக சேர்க்க முடியல. இந்த காலேஜ் 10th mark sheet 2 xeroxும், 11th mark sheet 2 xeroxும், 12th mark sheet 2 xeroxும் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக புரிஞ்சுவாங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து 2 xeroxு, அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் TC ரெண்டு ஜெராக்ஸ், ஃபஸ்ட் கிராஜுவேட் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2 xeroxு, அடுத்து வந்து பேன் கார்டு ஆதார் கார்டெலாம் நீங்கள் ஜெராக்ஸ் வந்து 8 போகணும், 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 5 இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா 5 photo வந்து எடுக்கணும், பேரண்ட்ஸ்னால் 2 எடுத்து போகணும். அதை கிளியர் கட்டாக புரிஞ்சுவாங்க. ஃபீஸ் வந்து என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க கிளியர் கட்டாகவே சொல்லிட்டாங்க. நல்ல காலேஜ் தான். கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸு கவர்மெண்ட் கோட்டாவில் போகிறீங்க அப்படின்னா 1,90,000 கட்டணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இது அப்பா அம்மா வந்து டிகிரி ஹோல்டர்ஸ் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு ஒரு 20,000 லெஸ் பண்ணி 1,70,000 வந்து கொண்டு போகிறாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 2,50,000 வந்து இருக்கும். அவங்களுக்கு டொனேஷனே ஏற்கனவே கேட்டிருப்பாங்க. அதையுமே பார்க்கணும். இவ்வளோ தான் வந்து இருக்குது மெட்டீரியல்ஸு. கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சுடியில் பார்க்கலாம் சிறைய வீடியோஸ் போட்டே இருப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கிளியர் கட்டாக புரிஞ்சுங்க. அந்த ஃபோன் நம்பர்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம ஃபுல் கேரண்ட்ஸ் வந்து கொடுத்தே இருப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சுடியில் பார்க்கலாம் சிறைய வீடியோஸ் போட்டே இருப்போம்.